இப்பெல்லாம் சின்ன வயசுலயே மூட்டு வலி, ஜாயின்ட் பெயின், கால்சியம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. எலும்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், ஜாயின்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி உருண்டை எல்லாம் சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு பழக்கி கொடுங்க. ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு கப் கேழ்வரகு மாவை லோ ஃபிளேம்ல 7-8 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை தனியா எடுத்து வச்சிருங்க. இங்க பாத்தீங்கன்னா இடபிள் கம் எடுத்திருக்கிறேன். தமிழ்ல இதுக்கு பேர் கோந்துன்னு சொல்லுவாங்க. சூப்பர் மார்க்கெட் ஆன்லைன்லாம் கிடைக்குது. இதை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி இதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இது ஜவ்வரிசி மாதிரி நல்லா பொறிஞ்சு வரும். இது எலும்புகளுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க. இது பாத்தீங்கன்னா பாதாம் பிசுன்னு கிடையாது. பாதாம் பிசுன் தண்ணியில போட்டையும் உங்களுக்கு ஊற ஆரம்பிச்சிரும், இது தண்ணியில போட்டையும் கரைஞ்சிரும். அதே கடாயில அரை கப் வெள்ளை எள்ளையும் நல்லா சேர்த்து பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 கப் பாதாம் சேர்த்து முக்கால்வாசி வறுப்பட்டதுக்கு அப்புறமா 1/4 கப் முந்திரி பருப்பு, 3 ஏலக்காய் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதே கடாயில 15 பேரிச்சம்பளம் விதையை நீக்கிட்டு 2 நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒன்னொன்னா போட்டு மிக்சியில பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடபிள் கம் அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா 7 ஏலக்காய் பாதாம் முந்திரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் 1/2 கப் வெல்லம் பேரிச்சம்பளமும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு கூடவே வறுத்து வச்சிருக்க கேழ்வரகு மாவையும் சேர்த்து கைட்டை நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா இன்னொரு வாட்டி மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே ஒன்றும் உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். இப்போ நீங்கள் இதை ஈஸியாக உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒருவேளை உருண்டை பிடிக்க வரலனா 1 டேபிள் ஸ்பூன் சூடாக இருக்க நெய் சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த உருண்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய கால்சியம் இருக்குது. அதே நேரத்தில் ஜாயின் போன்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.